இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம் இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை பிரசங்கி என்றார். யோனா 3:1-2. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். Now the word of the Lord came to Jonah the second time, saying, Arise, go to Nineveh, that great city, and preach to it the message that I tell you. Jonah chapter 3 verses 1 and 2. ஒரு தடவை தவறு செய்யும் மனிதர்கள் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்குமானால் அதை பயன்படுத்தி சாதனைகள் செய்வார்கள் என்பதற்கு வேதமும் சரித்திரமும் சாட்சி பகர்கிறது. கானானுக்கு செல்லுமாறு அழைப்பு பெற்ற ஆபிரகாமின் குடும்பம் ஆரானில் தங்கியது. ஆனால் தேவன் அப்படியே விட்டுவிடாமல் இரண்டாவது அழைப்பு கொடுத்தபடியால் தான் ரட்சிப்பின் சரித்திரம் ஆபிரகாமை அடிப்படையாக வைத்து பேசப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட மோசே தேவனுடைய வழி நடத்துதலுக்கு காத்திராமல் தன்னுடைய வழியில் அதை நிறைவேற்ற முயற்சித்தபடியால் மீதியானுக்கு ஓட வேண்டியதாயிற்று. ஆனால் தேவன் மோசேயை அங்கே அப்படியே விட்டுவிடாமல் இரண்டாந்தரன் தரிசனமாகி அழைப்பு கொடுத்தபடியால் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தவரும் சகல மனுஷரிலும் சாந்த குணமுள்ளவருமாக இருந்த மோசே என்னும் அதிசய தலைவர் உருவானார். நினிவேக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அழைப்பு பெற்ற யோனா தர்ஷீஷுக்கு ஓடி சென்று தப்பிக் கொள்ளும்படி நித்திரை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் யோனாவை அப்படியே விட்டுவிடாமல் பெருங்காற்றினால் தடை செய்து மீனின் வயிற்றில் கொண்டு போய் அதே அழைப்பை இரண்டாவது முறை அவருக்கு கொடுத்தார். அவருடைய ஊழியத்தால் மகா பெரிய நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. இயேசுவோடு 3 வருடத்திற்கு மேல் வாழ்ந்து உண்டு பேசி வழிநடந்த பிரதான சீஷர் பேதுரு அவரை அறியேன் என்று மறுதளித்து சத்தியம் செய்தார். ஆனால் தேவன் பேதுருவை அப்படியே விட்டுவிடாமல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஊழிய கட்டளை கொடுத்தபடியால் பேதுரு வியத்தகு ஊழியக்காரராக மாறினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்திருக்கலாம். உன்னதமானவர் என்னை தள்ளிவிட்டாரோ என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கலாம். இனி வருந்த வேண்டாம். ஏனெனில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை தர விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.